हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्नैक्कु नम्म होटल स्टाइल लंच सांबार दा फ्रेंड्स पाक्क पोरोम। सो लंच के इंद सांबार रोम्ब टेस्टिया सूपरा इरुक्कुम, सेम होटल टेस्टलिये। इंद रेसिपी पण्रदुक्कु ना ओरु पैन एडुत्तिरुक्केन। अदुल रेंडु स्पून अलवुक्कु कडलै पर्प्पु, रेंडु स्पून अलवुक्कु तुवरम पर्प्पु, नम्म सांबार्क्कु यूस पण्र अदे तुवरम पर्प्पु दा रेंडु स्पून एडुत्तिरुक्केन। अरै टीस्पून अलवुक्कु जीरकम், अरै टीस्पून अलवुक्कु अरै टीस्पून अलवुक्कु कुरुमिळगु, கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு நாலஞ்சு வெந்தயம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து வரமிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் இருந்தால் டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும். ஸோ வந்து நல்லா வந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணும்போது நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நல்லா இப்போ பாருங்கள், நம்மளோட இது எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நல்லா ஆறினதுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கும். அப்போ தான் நல்லா சாம்பார் ஃப்ளேவராக இருக்கும். நம்ம வந்து ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, ஃப்ளேவர் போயிடும். ஸோ வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பவுடராக பொடிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கடுகு, ஜீரகம், தட்டி வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு வரமிளகு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுமே 10-15 பூண்டு சாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம்லாம் வணங்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வந்து வணங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக வணங்கினா போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் வணங்கினதுமே ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த தக்காளியும் வந்து நல்லா வணக்கிக்கலாம். அதாவது ரொம்ப வந்து மசிற அளவுக்குலாம் வணக்க வேண்டாம், ஓரளவுக்கு வணங்கினா போதும். அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, அதாவது நம்ம உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விடப்போமோ ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வணக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம பொடிச்சு வச்சுருக்க சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடியை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து எண்ணெயில் வணங்கக்கூடாது, வணங்கினா சாம்பாரோட ஃப்ளேவரே கெட்டு போயிடும். ஸோ வந்து லைட்டாக வணங்கினதுமே வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு லைட்டாக வந்து இதுக்கு மேலேயும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடிச்சு வச்சு சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம காய் வேகிறதுக்கும் சேம் டைம் காயில் வந்து உப்பு பிடிக்கணுமே, உப்பும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி காய் நல்லா வேகிறதுக்கு டைம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா வெந்ததுமே உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காய் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு புளி வந்து கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து காய் வந்து வேகிறதுக்கு முன்னாடி புளியை ஆட் பண்ணனா காய் வேகாது, சாம்பாரோட டேஸ்ட் போயிடும். இப்போ புளி நல்லா வந்து கொதிச்சதுமே வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு இருக்குது இல்லைங்களா, பருப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தூளும் மட்டும்தான் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ வேக வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு இறக்கிடணும். லாஸ்ட்டாக தான் பருப்பு ஆட் பண்ணணும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடையோட சேம் ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் லஞ்ச் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நியூவாக போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.